ஹாய் நண்பா, சைடாக்ஸ் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 10th வீடியோ நண்பாது. உண்மையிலேயே சொல்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் 10,000 வீடியோ போற அளவுக்கு உங்களோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கு நண்பா. அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ, அது போக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா நம்ம சேனல் மாதிரி நினைச்சு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவா. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நமக்கு பார்த்தவனே பிடிச்ச புகைப்படங்கள் நிறைய இருக்கும். மீம்ஸ் எவ்வளவு அழகா போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சென்டிமெண்டாவும் இருக்கும், ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் மீம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுதான் பார்க்க போறோம். வீடியோ போலாம். உங்களை பத்தி எல்லாம் சொன்னாரு தம்பி, இன்ஜினியரா வேலை பார்க்கிறாலுமே கவர்மெண்ட்ல. உலகத்திலேயே சிறந்த வேலைனா இந்த வேலை தான் சொல்றாங்கப்பா. அது என்ன வேலைனா, உலகத்திலேயே போட்டி போறாம இல்லாம ஒரே வேலைனா மாடு மேய்க்கிற வேலை தான் சொல்லியிருக்காங்க. இந்த பிக்சர் பார்த்தவொடனே எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஸ்கூல் படிக்கிறப்ப நம்ம ஏதாவது சேட்டைகள் பண்றப்ப வீட்டில் சொல்லுவாங்க, மாடு மேனா மேய்க்க போறியா தம்பி அப்படின்னு கேட்பான். நான் வேணா ரெண்டு பசுமாடு வாங்கி தரேன், மாடு மேய்ச்சு உன் பிள்ளையை நல்லபடியா இது பண்ண சொல்லுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே ஆனா அன்னைக்கு சொல்றப்ப நமக்கு அது ஒரு மாதிரியா இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு இந்த பிக்சரை பாக்குறப்ப அவ்வளோ கியூட்னஸ் மூடா இருக்கலாம்ப்பா. உண்மையிலே வேற லெவல் பிக்சர். ஆனா இந்த பிக்சரை நமக்கு பாக்குறப்ப என்ன ஞாபகம் வருதுன்னா, சிவராண்டி ஞாபகம் எல்லாம் வருது. எதுக்கு நம்ம போயிட்டு அப்புறாங்கிட்ட மாடு மேய்க்க போறப்ப எல்லாம் நமக்கு எதுக்கு எப்படி தெரியுதா? கண்ணாடியை போடு சொல்றேன். என்னன்னா, இந்த பலாப்பழம் கொட்டையை ஃபுல்லா கொட்டி போட்டிருக்காங்கப்பா. அந்த பிக்சர்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம பலாப்பழம் தின்னே கொட்டையெல்லாம் தூக்கி போட்டுருவோம். ஆமா சொன்னோடி, இதோட வேல்யூ என்னன்னு தெரியுமானா அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அந்த பலாப்பழம் சாப்பிட்றது இல்லாம நம்ம அதை அப்படிதான் பண்ணுவோம், அதை நிறைய விஷயத்துக்குலாம் பயன்படுத்துவோம். ஆனா நான் அப்ப சின்ன பிள்ளைல வந்து என்ன நினைப்பேன்னா, பலாப்பழம் சாப்பிட்டு முடிச்சோடனே அந்த கொட்டையை விற்கலாம் போல அப்படின்னு நினைப்பேன். ஆனா வீட்டுல விற்க மாட்டாங்க, ஆனா அதை வாங்குவான்னு நினைக்கிறேன், யாரும் வாங்குவான்னு நினைக்கிறேன் யாரும் எனக்கு தெரியல. ஆனா வீட்டுல சாம்பார் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த மாதிரிதான் நடக்கும் எல்லா வீட்லயும். நடக்குதுன்னா, ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம்னா, அந்த 2,000 காசை கீழே போட்டு யாரா அந்த காசையும் ஆட்டையை போடுறாங்களா இல்லைன்னா அந்த இது எடுத்து சேப்பில் வைக்கிறாங்களான்னு நம்ம பக்கே விட்டு, அப்போ நம்ம கேட்குறப்ப டேய் அது வந்து பேப்பர் காசுடா அப்படின்னு சொல்கிறப்ப அந்த விஷயத்த அவன் கேட்டு என்னடான்ற பங்கமாக நம்ம அதை கலாச்சாரமாக இருக்கும். உண்மையிலே இந்த மாதிரி பிக்சர்ஸ் பார்க்குறப்ப கீழே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீன்ஸில் இவ்வளோ வெள்ளந்தே வந்துருக்கேன்டா, காசை கொடுத்து காசு வாங்கிட்டு வந்து ஏமாந்து போயிட்டு இருந்தான்ற மாதிரி அப்போ உள்ள அந்த மெமரிஸை கியூட்னஸ் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. நெக்ஸ்ட் பிக்சர் இதுதான். என்னடா ஏதோ சாப்பாடு தட்டுல ஹார்டின் விட்டுருக்காங்களே பாக்குறீங்களா? அந்த ஹார்டின் வந்து என்னன்னா, கீழே சிங்கிள்ஸ் கமிட்டட் அதாவது ஃபுட் சாப்பிட்றவங்க அப்படின்ற மாதிரி போட்டு அதுல என்ன காட்டியிருக்காங்கன்னா, அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஃபீலிங். சிங்கிளுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கா சாப்பாடு வேணாம் அப்படின்ற மாதிரி கையெடுத்து கும்புற மாதிரி காட்டியிருக்காங்க. கமிட்டட் ஆக 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 என்ன ஒரு அருமையான சாப்பாடு ஹார்டின் அம்மா விட்டுருக்காங்க அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. இன்னொன்று வந்து என்னன்னா, ஃபுட்டோட ரிவ்யூ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீன் குழம்புலாம் நிறையா இருக்குது, சாப்பாடு தான் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குன்ற மாதிரி. உண்மையிலேயே அந்த ஃபைனலாக சோறு தாங்க முக்கியன்ற மாதிரி. நமக்கு சோறு தான் முக்கியம், ஆரம்பிக்கலாங்களா? குரல்லாம் ஓடி அடைஞ்சி உடைஞ்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இந்த பிக்சர்ல செம்மையான வசனம் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க டைலாகு, நானெல்லாம் ஒரு பிரச்சனை வந்தா அதை அன்னைக்கே மறந்துவேன்னு கேட்டிருக்காங்க. டக்குனு எப்படி சார் அதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுல கீழே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதான் அடுத்த நாள் புதுசா ஒரு பிரச்சனை வந்துடும்ல அப்படின்னு இருக்காங்க. உண்மையிலே வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ வந்தாலும் நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடர்ந்து நம்மளோட சேனல்ல வீடியோ போட்டுகிட்டே இருப்போம்பா. ஏன்னா நமக்கு எதுக்கு 1,008 பிரச்சனை வரணும்பா? என்னைக்கும் உங்ககிட்ட சிரிச்சுட்டே ஒரு மைல் வீக்கிறதுல அது ஒரு ஹாப்பி தான் பா. உண்மையிலே அதாவது இந்த பிரச்சனை வரப்பெல்லாம் எல்லாத்துலையும் நான் அதான் சொல்லுவேன், நம்ம தான் டெய்லி யூடியூப்ல வீடியோ போடுவோம்ல அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டு எப்பயும் உங்களுக்கு மைல் வச்சுட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு. பிரச்சனை இருக்கும், இன்ஃபேக்ட் இருக்கணும், இருந்தாதான் லைஃப். யாரா சொன்ன பிரச்சனை இல்லாம வாழ்க்கை நடக்கணும்னு?
பிரச்சனை தான் நம்ம யோசிக்க வைக்கும். இதை விட எப்படி நம்ம நல்லா வாழணும்னு நம்ம சொல்லி தரும். வீடியோ முடிஞ்சு நண்பா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா, பெல் பட்டனை அமைக்கிறேங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய் பாய் பாய்.